1947 இந்திய தேசிய கொடி அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டில் இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்தது மற்றும் இந்திய சுதந்திர இயக்கம் தொடங்குவதற்கு முன்பு இந்தியாவில் சுதந்திர மாநிலங்களின் ஆட்சியாளர்களால் பல்வேறு கொடிகள் பயன்படுத்தப்பட்டது. 1857 ஆண்டு கிளர்ச்சிக்கு பிறகுதான் ஆங்கிலேயர்களால் பொதுவான இந்திய கொடி யோசனை முன்மொழியப்பட்டது. பிரிட்டிஷ் சின்னங்களை அடிப்படையாக கொண்ட முதல் கொடி இது. இந்தியாவின் நட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ஆட்சியின் போது வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. வந்தே மாதரம் கொடி என்றும் அழைக்கப்படும் இந்த கொடியானது இந்திய மத சின்னங்களால் ஆனது. மேற்கத்திய ஹெரால்டிக் பாணியில் குறிப்பிடப்படுகிறது. ஆங்கிலேயருக்கு எதிரான சுதேசி இயக்கத்தின் போது தொடங்கப்பட்ட இந்த கொடியின் மேல் வெள்ளைப்பட்டையில் 8 வெள்ளை தாமரைகள், கீழே பச்சை நிறத்தில் சூரியன் மற்றும் பிறை மற்றும் நடுவில் மஞ்சள் பட்டையில் வந்தே மாதரம் கோஷம் இருந்தது. 1920களில் இந்தியாவின் கொடியில் அனைத்து இந்திய சமூகங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்பது மகாத்மா காந்தியின் விருப்பமாக இருந்தது. இந்த உணர்வுகளை மனதில் கொண்டு புதிய கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கொடி 3 வண்ணங்களை கொண்டது. மேலே வெள்ளை, நடுவில் பச்சை மற்றும் கீழே சிவப்பு. வெள்ளை நிறம் சிறுபான்மை சமூகங்களையும், பச்சை என்பது முஸ்லிம்களையும், சிவப்பு இந்து மற்றும் சீக்கிய சமூகத்தையும் குறிக்கும். இந்தியாவின் அனைத்து சமூகங்களுக்கிடையில் ஒற்றுமையை குறிக்கும் ஒரு சக்கரம் 3 வண்ணங்களிலும் வரையப்பட்டது. காங்கிரஸ் இந்த கொடியை ஏற்கவில்லை என்றாலும் இது தேசபக்தி மற்றும் இந்தியாவின் சுதந்திரத்துக்கான போராட்டத்தின் சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. 1947 ஆங்கிலேயர்களிடமிருந்து 1947 ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையிலான குழு சில மாற்றங்களுடன் காங்கிரசின் கொடியை இந்தியாவின் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ள முடிவு செய்தது. 1931 இந்த கொடி இந்தியாவின் தேசிய கொடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் நடுவில் உள்ள சக்கரம் அசோக சக்கரமாக மாறியது. மேலே உள்ள காவி நிறம் தியாகத்தையும், வெள்ளை நிறம் உண்மை, அமைதி மற்றும் தூய்மையையும், பச்சை என்பது தர்மத்தின் சட்டத்தையும் குறிக்கிறது.